Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம போன வீடியோல வந்து skin colorும் அப்புறம் basic coat white color கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து red colorல fill பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா மத்ததுக்குலாம் வந்து saree அந்த மாதிரி blue colorல வந்து blouse அப்புறம் இடுப்புல கட்டிருக்காங்கலையா அந்த கிளாத்துக்கு வந்து yellow color இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து white color base கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே லைட் கலர்ல கோட்டிங் கொடுத்துட்டு அதே கலர்லயே வந்து லைட்டா ஷேட் கொடுத்துர்க்கேன் பெரிய டிராயிங் மாஸ்டர்லாம் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்лауஸ் பாத்தீங்கன்னா கிரீன் டார்க் கிரீன் கலர்ல இருக்குதுனால இந்த பெயிண்டிங் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியிறதுக்காண்டி ஒயிட் கலர்ல லைட்டா வந்து ஒயிட் கலர்ல இந்த மாதிரி outer layer கொடுக்கிறேன் மற outer layer கொடுத்துட்டு இப்போ வந்து white color outer layer கொடுத்தேனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து hair க்கு black color கொடுத்துட்டு கண்ணு இந்த மாதிரி வாய் மூக்கு இதல இந்த டீடைல்ஸ்லாம் வந்து black லே வந்து trace பண்ணி வரையிருக்கு white color outline கொடுத்த உடனே நான் உங்களுக்கு work பண்ணி காட்டுறேன் white color outline வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து சின்ன stone இருக்கு இல்லையா இது வந்து ஒட்ட மட்டும் தான் முடியும் தைக்க முடியாது இது அங்கங்க வந்து bangles போட்டுருக்கு மாதிரி அந்த பொண்ணு bangles போட்டுருக்கு மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கிர போறோம் ஒரு bangle வந்து red line இன்னொரு bangle blue line இது green லையும் அப்புறம் வந்து clip stone வந்து round clip stone இருக்குலையா அது வந்து ஒரு இதலயே வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ball chain வந்து அந்த அளவுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கட் பண்ணிட்டு அது வந்து கம் போட்டு ஒட்டி இருக்கேன் ஒட்டிட்டு side stitch போட்டுருங்க இல்லனா வந்துரும் ball chain அது காதுக்கும் அதே மாதிரி clip stone இருக்குலையா அது போட்டுட்டு சுத்தி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துர்க்கேன் இது உங்க கிரியேட்டிவிட்டி தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆரி போட தெரியும் அப்படினா ஆரிலே கூட நீங்க எல்லாம் போட்டுக்கோங்க ஆரி போட தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து போட்டுர்க்கேன் நார்மல் நீடில் வொர்க் காண்டி இப்ப இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் அப்புறம் கையில மாட்ற இது இருக்கு இல்லையா வங்கி மாதிரி அதுவும் வந்து ரெடி பண்ணிருக்கோம் வங்கி வந்து ரெண்டு கலர்ல ஸ்டோன் ஒட்டிருக்கேன் அடுத்து நெக்லஸ் அப்புறம் வந்து அந்த பொண்ணோட Dress மேல இருக்குறதுக்குலாம் வந்து நகை போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு எங்கெங்க இடத்துல தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம வந்து இன்னமே பால் செயின் கட் பண்ணி ஒட்டிட்டு அது மேல வந்து தையல் போட போறோம்
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பால் செயின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் எல்லாமே ஒட்டிட்டோம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிக்சர் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நகை போட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக நகை ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்க மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம பால் செயினுக்கு வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஆன்டிக் பீடு இருக்கு இல்லையா, அது வந்து அங்கங்கே வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஆன்டிக் பீடு வந்து எம்போஸ்டாக தெரியும், இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாலு பீடு வந்து கோர்த்துட்டு ரெண்டு கோர்வையாக வந்து நூலை வந்து கோர்த்துருக்கேன். இந்த நாலு இதை வந்து கோர்த்துட்டு நடுவில் இந்த மாதிரி ரெண்டு பால்க்கு அந்த ரெண்டு ஆன்டிக் பீடுக்கு நடுவில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆரியில் போட்ட மாதிரியே இருக்கும். நூல் தெரியாத மாதிரி நல்லா உள்ள அழுத்திருங்க நூலை. இந்த பெரிய பீடு தைக்கும்போதே வந்து சைடில் நம்ம பால் செயின் தச்சு ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டிங்கன்னா பால் செயின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். சைட் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சைட் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆன்டிக் பீட் கொடுக்க போகிறதில்ல, அங்கங்கே வந்து ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அங்கங்கே தேவைப்படுற இடத்துல ஆன்டிக் பீட் வந்து கொஞ்சம் பெரிய பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடுக்கு அடுத்ததாக இருக்கும் இந்த பீடு. இப்போ ரெண்டு கையும் முடிச்சாச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுஸு இது ரெண்டு கைக்கும் ரெண்டு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி வரைஞ்சி ஒர்க் போட்டிருக்கு. ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.